அப்படி அவசர அவசரமாக சாப்பிடுகிற அந்த இறுதி ராபோஜனத்தை கூட என் தேவன் கம்பளங்கள் மெத்தைகள் விரிக்கப்பட்ட ஒரு மேலறையில் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னாரு. மாட்டுத் தொழுவத்தில் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லல. ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் அன் அசெட்டிக். அந்த ஒரிஜினல்ல போட்டிருக்குது, அவர் இருந்த அறையில் ஒரு புக்கில் வாசித்தேன். அந்த வேர்டிங்ஸ் வந்து நல்ல கைக்கு தழுவனை, இந்த இவங்கெல்லாம் ஜமீன்தாரெலாம் வச்சுருப்பாங்களே, கைக்கு தலைவனை தலைக்கு தலைவன் நம்ம நினைக்கிற மாதிரி டேபிள் இல்லை, நல்லா ஜமீன்தார் மாதிரி உட்காந்து அவர் சாக போகிறதுக்கு முன்னால் அதை கான்ஸ்டியூட் பண்ணும்போது அழுதுகிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு ஒரு இருட்டரில் போய் உட்காந்து சாப்பிடல. அவர் நல்ல அழகாக அவர் இன்னைக்கு கணக்கில் சொன்ன ஒரு 7-star ஹோட்டலில் டின்னர் வச்சாருங்க. கச்சிதமா அடுத்த கான்ஃபரன்ஸ் பெரிய இடத்துல வச்சுக்கோம். So I want you to know the difference between the truth or not the difference. The truth is not just asceticism. Truth is not asceticism. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உள் வஸ்திரத்தின் மேலே அவர் பனியன் மாதிரி ஒன்று போட்டிருந்திருக்கார், கழுத்திலிருந்து கால் வரைக்கும். ரோமர்கள் ரொம்ப பெருமை உள்ளவர்கள், யூதர்கள் அடிமைகள். அதுவும் இவன் அவர் குற்றம் சாட்டப்பட்டவன், இவரை சிலுவையில் அரைகிறாங்க, இவருடைய வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுறாங்க. அந்த வஸ்திரத்தை சீப்போ நாய்க்கு தூக்கி போட வேண்டியதானே. ஒரு ரோம போர் வீரன் இவர் உள்ள போட்டிருக்கிற வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டு அந்த வஸ்திரத்தை தனக்கென்று எடுக்கிறான் என்று சொன்னால் அந்த வஸ்திரம் நிச்சயமாக இவர் விலையேறப்பட்ட வஸ்திரமாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில் மேலிருந்து கீழே வரைக்கும் தையல் இல்லாமல் நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் போது நீங்கள் ஒரு அசட்டிக்காக நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தில் அசட்டிசம் கிடையாது, ஆடம்பரம் வேண்டான்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம நகை வந்து ஆடம்பரமாக வேண்டாம். சரி, அடக்கத்துக்காக ஒன்று போடுறேன், சத்தியத்தில் வேண்டான்னு சொல்லியிருக்க விட்டுருங்க. அதனுடைய ஆர்ஜின் நல்லா விட்டுருங்க. என் தேவனுக்கு பிரியமல்ல விட்டுருங்க. ஆனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, தேவியர்களை பார்த்து அதான் சொல்லி மல்கியாவில் இருக்க அந்த வசனத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. தேவனோடு சமாதானத்துக்கு ஏதுவாக உடன்படிக்கை பண்ணார். ஹூ ஷல் ஸ்டாண்ட் வித் மீ, காட் கேட்குறார். லார்ட், ஐ ஸ்டாண்ட் வித் யூ. How shall I stand with God today? Lord, this is in your word. I stand for the word. I stand for the word. My body is the temple of God. I cannot defile my body. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நான் தீட்டுப்படுத்த முடியாது. Just take a stand. This is the call for today's church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ரோமர் 12:1-2 வசனங்களை வாசியுங்கள். த தியரி ஆஃப் கன்ஃபார்மிட்டி, பவுல் அங்கே உபயோகிக்கிற வார்த்தை, புறஜாதி சபைக்கு எழுதுகிறாரு, ரோம சபைக்கு எழுதுகிறாரு, அங்கே யூதர்களும் உண்டு. கேட்குறாரு, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு கெஞ்சி கேட்குறேன்ப்பா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். உங்கள் ஆவி ஆத்மா மாத்திரம் அல்ல, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுனா எப்படி? வாசிங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதான்ப்பா உன் சரீரத்தை ஜீவ பலியா. என் மனசு சுத்தமா இருந்தா போதும், ஐயோ உன்னை வஞ்சிக்காத. உன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடு. சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஏதோ ஒரு வேஷம் போட்டாரு. வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்காதீர்கள். பக்திமானை போல வேஷம் தரிச்சுக்கிட்டு பாவியா ஜீவிக்காதீங்க. ஆட்டுத்தோலை போர்த்த ஓனாயா இருக்காதீங்க. நீதியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து பிசாசா இருக்காதீங்க. பக்தியின் வேஷம் தான் நம்ம போடணும். நம்ம வந்து வேற சின்னக்காரங்க வேஷம் போடக்கூடாது. பக்தியின் வேஷத்தை போட்டு அதனுடைய பலனை மறுதளிக்க கூடாது. அந்த வேஷத்துக்கு தக்க ஜீவிக்கணும். வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்.
இதுதான் தியரி ஆஃப் கன்ஃபார்மிட்டி. நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய புல் என்னன்னு சொன்னா, எப்பவுமே மற்றவங்களோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ண விரும்புவோம். இப்போ ஒரு சபை நல்லா வளருதுன்னா எனக்கு அதே மாதிரி நம்ம செய்யலாமா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த டெக்னிக்ஸ் வி ஐடென்டிஃபை. அது ஆங்கிலத்தில், எங்கள் சைக்காலஜியில் எங்களுடைய சப்ஜெக்ட் அது பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நம்ம கூட இருக்கிறவங்களால உள்ள ப்ரெஷர். காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இப்படி வர்றாங்களே, அவங்க காது குத்திருக்காங்களே, அவங்க மூக்கு குத்திருக்காங்களே, சரி நம்ம குத்தட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டட் வாங்கி போட்டுக்கோமா, எப்படி நம்ம அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணணுமே. வி ஆல்வேஸ் வாண்ட் டு கன்ஃபார்ம் வித் அதர்ஸ். நம்ம வேதம் சொல்லுகிறது டோன்ட் கன்ஃபார்ம் வித் அதர்ஸ். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம. அப்போ எப்படி வேஷம் தரிக்கிறது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறு ரூபமாகுங்க. சேஞ்ச் இன் அ ஃபார்ம், யுவர் ஃபார்ம், யுவர் அப்பியரன்ஸ். நவ் யூ ஆஸ்க் எ க்வெஸ்சன், விச் இஸ் குட் ஃபார் மீ? இது ஜுவல்ஸுக்கு மாத்திரம் இல்லை, ஃபார் ஆல் யுவர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஃபார் ஆல் யுவர் பிஹேவியர். நிறைய பேர் சொல்லுவாங்க மனம்தான் முக்கியங்க, இது சரீரம்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ 3 வாரமாக சபையில் மனுஷனுடைய ஆவியை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம சரீரம் ஒன்றாகிலும் இது வாங்க அது வாங்காது, இதை போட அதை போட, குளிருக்கு குளிர்காலத்தில் மூட துணி கேட்கும், வெயில் காலத்தில் லகுவான வஸ்திரம் கேட்கும், அவ்வளோதான். நம்ம சரீரம் வேறு ஒன்றும் கேட்காது, மீதி எல்லாம் நம்ம மனம் விரும்புகிறதான். உங்களுடைய வெளி தோற்றம் உங்களுடைய மனதினுடைய ரிஃப்ளெக்ஷன். உங்க கழுத்து கேட்கல, உங்க காது கேட்கல, உங்களுடைய விரல் கேட்கல, உங்க மனசு கேட்கு. நம்ம விரல் கேட்கல, நம்முடைய காது கேட்கல. யார் காதா என் காதை குத்தி, என் காதை குத்தி, என் காதை குத்தி, என் காதை குத்தின்னு கேட்டுச்சா? காதை குத்தின்னு கேட்கவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த காது குத்துறதுன்னு என்னன்னா, பைபிள் அது இருக்கு, எல்லாம் பைபிள் இருக்கு. அது அடிமைகளுக்கு காது குத்துவாங்க. இங்கேருந்து இப்போ காஷ்மீர்லேருந்து ஒரு அடிமை ஒரு யுத்தம் செய்து ஒரு பெண்ணை வந்து யுத்தத்தில் நிறைய பெண்களை பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு பெண் அழகாக இருக்கிறான், அங்கே ஒருத்தன் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறான். அப்போ என்னென்னா, அவன் நிறைய விலைக்கிரயம் கொடுத்து அரசாங்கத்துக்கும் பணம் கொடுத்து அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி திருமணம் செய்யணும். ஆனால் இவள் அடிமையாக இருந்தாள் என்பதற்கு அடையாளமாக அவள் காதில் ஒரு தோரம் போடணும். அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கு வெள்ளி நகை பொன் நகை ஏதாவது போட்டுக்கலாம். இது ஒரு சம்பிரதாயம். இப்போ பாகிஸ்தான் மேலே யுத்தம் வந்து ஆப்கானிஸ்தானத்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோம். இவன் ரொம்ப அழகாக இருக்கா, ஆப்கானிஸ்தானத்தில் ஒருத்தன் பார்க்குறான், இவளை கெட்டணும்னு விரும்புகிறான், ஆனால் இவள் அடிமையாக இருந்தவள் என்பதை காட்டுவதற்காக இன்னொரு தோரம் அவளுக்கு போடணும். அப்போ அவன் அவளை கட்டிக்கிட்டு அங்கே 2 கம்மல் போட்டு விட்ருவான். இவன் மீண்டுமாக இந்தியர்கள் சண்டை போட்டு அந்த பெண்ணை காஷ்மீருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். இவன் அந்த பெண்ணுக்கு அங்கே எத்தனை தோரம் இருக்குது? 2 தோரம். அப்போ அவளுக்கு என்ன அர்த்தம்னா, இவள் அடிமையாக போன ஊர்லலாம் இவளுக்கு என்ன இருந்துச்சு? டிமாண்ட் இருந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பெண், அவ்வளவு அழகாக இல்லை, அவளை வந்து பாகிஸ்தான்லேயும் யாரும் விலைக்கு வாங்கலை, ஆப்கானிஸ்தான்லேயும் எவ்வளவு விலைக்கு வாங்கலை, இப்போ ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவள் காதில் என்ன இல்லை? தோரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இரவோடு இரவாக அவளை வீட்டு வாசலிலே வைத்து, வீட்டுக்குள்ளே வரும்னால இப்படி வந்திருக்கிய, போன இடத்துல ஒருத்தன் கூட ஒன்று விலை போகாத ஆளெல்லாம் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுடைய மாமா வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன்பாக அவளுடைய காதிலே இவர்கள் குத்துவார்கள். ஏன்னா அடுத்த நாள் விடிஞ்சு பார்க்கும்போது இவளுக்கும் டிமாண்ட் இருந்துச்சுன்னு தெரிகிறதுக்காக காது குத்துவாங்க. அது சும்மா குத்துறது. அதனால தான் சும்மா செய்கிற ஒரு காரியத்துக்கே சும்மா காது குத்தாதடா அப்படின்னு. இது உண்மையாக காது டிமாண்டுனால காது குத்தலை, இதே வீட்டில் ராத்திரி குத்துனது சும்மா காது குத்தாதடா அப்படிங்கிற பழக்கம் வந்துச்சு. இன்றைக்கு நம்ம சும்மா குத்தலை காசு கொடுத்து குத்திக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் காட் இஸ் அ ஹோலி காட், வி ஷுட் பி ஹோலி. அவங்க தெய்வங்களை பற்றி படங்கள்லாம் பாருங்கள், அவங்க அப்படி தான் சிங்காரிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த தெய்வத்தை போல் இமிட்டேட் பண்ணுறாங்க. நம்ம தெய்வத்தை பற்றி நினைக்கும்போது அப்படி நாக்கில் குத்தி, உதட்டில் குத்தி, கண்ணில் குத்தி, காதலில் குத்தி, அவருடைய மார்பக காம்பில் குத்தி, இப்படியெல்லாம் நம்ம இயேசு இருப்பார் நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது.
அதனால் நம்ம தேவனை பின்பற்றுகிற நாம் அப்படிப்பட்ட அலங்காரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொண்ணுக்கு நான் விரோதம் அல்ல பிரியமானவர்களே. நகை அலங்காரம் அது பொன்னா வெள்ளியா முத்தா என்பதல்ல, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன், நாம் பரிசுத்த ஜனம். பிரியமானவர்களே, நம் மேலே இந்த நகை அலங்காரங்கள் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு முந்தின கேள்விக்கு பிறகு வர்றேன். இஸ் இட் எ ஃப்ரீவலஸ் திங், இது ஒரு சின்ன காரியம், இதுக்கு இவ்வளோ பெரிய செமினார் தேவையா? இட்ஸ் நாட் எசென்ஷியல் டீச்சிங். அதுதான் பிசாசுடைய ஒரு உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் எசென்ஷியல் டாக்ட்ரின், நான் எசென்ஷியல் டாக்ட்ரின்னு பிரிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எவ்ரி திங் இஸ் எசென்ஷியல். ஒரு சின்ன பொய்யும் அந்த மோட்சத்திலிருந்து விளைக்கிறோம். இது ஃப்ரீவலஸ் திங், இது சீரியஸ் திங் அப்படியெல்லாம் நீங்கள் பிரிக்கவே பிரிக்காதீங்க. நகை ஃப்ரீவலஸ் திங் அல்ல. ஒரு சின்ன செத்த ஈ ஒரு தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் நார பண்ண முடியுமே ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அலங்காரனுடைய வாழ்க்கையை கெடுப்பது எத்தனை நிச்சயம். I beg you, I request you in the name of Jesus, don't think it is a frivolous thing. ஒரு செத்த ஈ உன் வாழ்க்கையை நார பண்ண முடியுமே ஆனால் தேவன் அருவருக்கிற சீ என்று இகழப்படத்தக்க ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பது எவ்வளவு நிச்சயம். எனக்கு கர்த்தர் கொடுத்த பாரத்தினாலே இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கடைசி குறிப்பை சொல்வதற்கு முன்பாக, நம்முடைய பாடி, இதை சொல்கிறேன், ஹோலி பாடி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னும் பரிசுத்தாவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாடி பரிசுத்தமான சரீரம். உங்களுடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட வேண்டும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறனுடைய பயத்திலிருந்து, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து அல்ல அவனுடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நீ கையை நீட்டும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாகணும். நீ வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்தால் அவர்கள் சுஸ்தமாவார்கள். உன்னுடைய வஸ்திரம் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு நாள் அழுதுட்டு கேட்டேன், ஆண்டவரே என் வஸ்திரம் பட்டு எப்படி ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆச்சரியமான காட்சியை கொடுத்தார். ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறான், அவனுடைய வேர்வையெல்லாம் வஸ்திரத்தில் படுது, ஒரு தொற்று வியாதி. அந்த தொற்று வியாதி உள்ள ஒரு மனுஷனுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டால் தொட்டவன் அந்த தொற்று வியாதி தொட்டிக்குது. ஆண்டவர் சொன்னார், அந்த தொற்று வியாதி அந்த வஸ்திரத்தில் இருந்து இன்னொருவனுக்கு பாய்வது உண்மையானால் அந்த தொற்று வியாதிக்கு அப்படி ஒரு எஃபிகசி, ஒரு பவர் இருக்குமேயானால் பிரியமானவர்களே, என்னுடைய வஸ்திரத்திலிருந்து கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை பாய்வது எத்தனை நிச்சயம். உங்கள் சரீரம் பரிசுத்தமானது. உங்களுடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, the very composition of our body is different. The spirit of God that raised up Jesus from the dead is dwelling in our body. Yesuvai marithorindu veerodu elippina devanudaiya aaviyanavar inda sarirathile asaivadikondirukkar. Inda sariram kartharukkuriyathu enakkuriyathalla. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இதை குறித்து 30 பாயிண்ட் நான் அவர் சபையில் பேசினேன். கிறிஸ்தவனுடைய சரீரம் என்று சொல்லி, the body of a Christian is not just the body of somebody else, sister, brother, I beg you in the name of Jesus, your body is different from the body of an ordinary Hindu or a Muslim or an unsaved person. Your body is the house of God. It is a powerhouse. This is the body that's going to be resurrected. This is the body that's going to be transformed. இந்த சரீரம் உயிரோடு எழும்பணும். இன்றைக்கு இந்த இடத்துல இயேசு வருவார் என்றால் இந்த சரீரம் அருரூபமாக வேண்டும். This body is a special. We cannot handle our body as we want. நாம் விரும்புகிறது போல நம்முடைய சரீரத்தை நாம் உபயோகப்படுத்த முடியாது. இந்த சரீரம் மிக முக்கியமானது. தேவன் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமியிலே ரெண்டு விதமான ஜனங்கள் சபையில் இருப்பார். இயேசு 7 உவமைகளை சொன்னார். ஒன்று விதைக்கிற உவமை, ரெண்டாவது மணியும் கோதுமையும், வாட் இஸ் த சாஃப், சாவியும் இல்லை களை, கோதுமையும் களையும் ஒன்றாக விளைகிறது. அப்புறம் ஒரு கடுகு விதை ஒரு பெரிய மரமாகிறது. அப்புறம் ஒரு இப்படி புளித்த மாவை 3 படி மாவுக்குள்ளே வைக்கிறது. அப்புறம் என்ன சொன்னார், ஒரு பொக்கிஷத்தை தேடுறது,
முத்தை தேடுறது, அப்புறம் வலை. ஏழு உதாரணம் சொன்னார், நினைவிருக்கா இல்லையா? இந்த ஏழு உதாரணத்தில் ரெண்டாவது உதாரணம், ஒரே வயலில் களையும் கோதுமையும் விளையுது. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த களையை பிடுங்கலாமான்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த களையை என்ன செய்யாதீங்க, பிடுங்காதீங்க, அலையில் கெட்ட மீனும் நல்ல மீனும் வருது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும், எப்பா கெட்ட மீனும் நல்ல மீனும் ஒன்றாவே இருக்கட்டும், தேவதூதர்கள் வந்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லணும். அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த கெட்ட மீனெல்லாம் என்ன செய்யுங்க, தூக்கி எரிஞ்சிருங்க, நல்ல மீனெல்லாம் கூடையில் வைங்கன்னார். நல்லா கவனிங்க, நான் வேகமாக போகிறேன். ரெண்டாம் உதாரணத்தில் என்ன சொன்னார், களையையும் கோதுமையையும் அகற்றாதீங்கள் என்று சொன்னார். கடைசி உவமையில் என்ன சொல்கிறாரு, மீ கெட்ட மீனையும் நல்ல மீனையும் பிரிங்கிறார். அப்போது ரெண்டாவது உவமை சொல்லும்போது கடைசி காலம் வரவில்லை, ஏழாவது உவமை சொல்லும்போது கடைசி காலம் வந்துட்டு. இந்த கடைசி காலத்தில் அந்த வலையில் நல்ல மீனும் இருக்கும், கெட்ட மீனும் இருக்கும். இயேசு கிறிஸ்து இமேஜின் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து ரகசிய வரையில் வரப்போகிறார். அப்போ இந்த உலகத்திலே சபையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் சபையில் இருப்பார்கள், கைவிடப்படுகிறவர்களும் சபையில் இருப்பாங்க. அப்போ தான் செப்பரேஷன் வர முடியும். ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ரெண்டு பேர் வயலில் விழுவார்கள், ரெண்டு பேர் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ரெண்டு விதமான ஆட்கள், நல்ல மீனும் கெட்ட மீனும் ஒன்றா சபையில் இருக்கும். இது ஒரு ஓமை தான். இந்த ஓமையில் அவர் ரெண்டு விதமான சபையும் வர்ணிக்கிறார். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும். அங்க வேசித்தனமான அருவறுப்பு என்று சொல்லுகிறது, பிற மத சார்புகளை சேர்த்து பின்பற்றி. அங்க வேசித்தனம்னா லிட்ரல் ஃபார்னிகேஷன் அல்ல, she was following the things of the other religion. She was defined by the practices in the other religion. Wedding arkatum, funeral arkatum, palaka valakangal arkatum. What is in the other religion? She is practicing. That is, she is foiled by the other religious practices. Aval muthukalinalum ponninalum rathambarathinalum thanne alangarithu than vesithanamagi aruvappilalum asuthathinalum nirinda porpaathrathai than kaiyile pidithirundal melum ragasiyam magababilon vesigalukkum பூமியில் அருவறுப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. It talks about the practice of Babylon in the church. நான் பார்த்தேன், அவர் ஆச்சரியப்படுற வசனங்களை வாசித்து விளக்க நேரம் இல்லை. 18:4 வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும். அவளுக்கு அவளுடைய பாவங்கள் என்ன? அவள் தன்னை பொன்னினாலும் முத்துக்களினாலும் ரத்தினங்களினாலும் அலங்கரித்து மற்ற மத கொள்கைகளினாலே தன்னை கரைப்படுத்தி கொண்டிருந்தாள். இப்ப கர்த்தர் சொல்ல, என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு, நீங்கள் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு, அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது சபையினுடைய கடைசி கால நிலை. இயேசு வரும்போது சபை இப்படிதான் இருக்கும், சபையிலே ஒரு பகுதி இப்படிதான் இருப்பார்கள். சபையில இன்றைக்கு வந்திருக்கிற இந்த நகை அலங்காரங்கள் கண்டிப்பாக இயேசு வரும்போது சபையினுடைய ஒரு பகுதி இப்படிதான் இருக்கும். நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய இன்விடேஷனில் பார்த்துருப்பீங்க, நான் நெட்டில் அதுக்காக எவ்வளவோ படங்களை தேடினேன். அந்த 19 சாப்டரில் இருக்கிற அந்த பிரைடுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் அந்த கார்டில் போட்டிருக்கிற அந்த ஒரு படம் தான் கிடச்சிது. பிரியமானவர்களே, அந்த மனபாட்டியை டிஸ்கிரைப் பண்ணுகிறதற்கு, எடுத்துக்கொள்ளப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மனபாட்டியை டிஸ்கிரைப் பண்ணும்போது, அவள் சுத்தமான பிரகாசமான மெல்லிய வெண்வஸ்திரம் தரித்திருந்தாள். கைவிடப்படுகிற சபையை டிஸ்கிரைப் பண்ணும்போது, இட்ஸ் ஒன்லி சிம்பாலிசம், பட் இன் தட் சிம்பாலிசம் காட் நீட் சம்திங் டு டிஸ்கிரைப் டு ஐடென்டிஃபை தட் சர்ச். ஹி யூசஸ் அ சிம்பாலிக் லாங்குவேஜ் டு ஐடென்டிஃபை த சர்ச் தட் ஷால் பி ஃபர்சேக்கன். He uses some symbolic language to identify the church that shall be raptured.
கைவிடப்படுகிற சபையை வர்ணிப்பதற்கு இயேசுக்கு சில உவமைகள் தேவைப்பட்டன. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை வர்ணிப்பதற்கு இயேசுக்கு சில உவமைகள் தேவைப்பட்டன. கைவிடப்பட்ட சபையை வர்ணிப்பதற்கு இயேசு சொல்லுகிறார், அவள் தன்னை பொன்னினாலும் முத்துக்களினாலும் இரத்தினங்களினாலும் அலங்கரித்து பிறமத கொள்கைகளாலே கரைபட்டு இருப்பாள். எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பற்றி சொல்லும்போது அவள் தன்னை அலங்கரிக்கும்படிக்கு பரிசுத்தம் தேவனுடைய நீதி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய நீதியே அவளுக்கு அலங்காரமாக இருக்கிறது. This is the compulsion of the time. இது காலத்தின் கட்டாயம். சபை அந்தி கிறிஸ்துவை வரவேற்காமல் அந்தி கிறிஸ்து உலகத்திலே வரமாட்டான். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபையிலே அந்திகிறிஸ்துவை வரவேற்கும்படியாக ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் க்வெஸ்சன். ஹியர் வி சீ டூ விமன், தீஸ் டூ விமன் ஸ்பீக் அபவுட் சர்ச். இங்கே ரெண்டு ஸ்திரீகளை பற்றி பேசுகிறோம். இந்த ரெண்டு ஸ்திரீகளும் சபைகளை வெளிப்படுத்துகின்றன. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இந்த ரெண்டு ஸ்திரீகளும் நம்ம எந்த ஸ்திரீயிலே இருக்கிறோம்? இந்த ரெண்டு ஸ்திரீல நம்முடைய ஐடென்டிட்டி எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு காலையில் எழும்பி, நான் செத்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன், ஐ எம் டெட், ஐ எம் டெட், ஐ எம் டெட்னு கத்த ஆரம்பித்தான். முதல்ல கொஞ்ச நேரம் அவன் மனைவி யோசித்து இருக்கிறா, அவர் ஏதோ சும்மா விளையாடுற சொல்கிறாரு. இவர் சொல்றது இல்லை இல்லை, ஐ எம் டெட், ஐ எம் டெட், ஐ எம் டெட். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, டேடி இஸ் டெட், டேடி இஸ் டெட், நான் செத்து போயிட்டேன், அப்பா செத்து போயிட்டார், அப்பா செத்து போயிட்டாருன்னு இருக்கான். என்னடா இப்படி பைத்தியம் வளர்றானே, எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. ரொம்ப அப்படி வளர ஆரம்பித்த பிறகு நிறைய டாக்டர்ஸ்டெல்லாம் கொண்டு போனாங்க. இவன் தான் செத்து போயிட்டதாகவே நம்புறான், அவனை ஒன்றும் மாற்ற முடியலை. அப்புறம் நிறைய மனதத்துவ நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து நிறையா சார்ட்லாம் போட்டு, உயிரோடு இருக்க உடம்புல தான் ரத்தம் ஓடும், செத்தவன் உடம்புல ரத்தம் ஓடாது, அப்படிலாம் அவனுக்கு நிறையா டீச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கிட்டு ஏஸ் ஐ அக்செப்ட், ஐ அக்செப்ட். நான் நல்லா கன்வின்ஸ் ஆகிட்டான், செத்து போயிட்டான், உடம்புல என்ன செய்யாது, ரத்தம் ஓடாது, உயிரோடு இருக்க உடம்புல தான் ரத்தம் ஓடும் அப்படின்னு அவன் நல்லா கன்வின்ஸ் ஆன உடனே ஒரு டாக்டர் படக்குன்னு அவன் விரலில் குத்திட்டார். குத்துனா உடம்புலேருந்து ரத்தம் வருது, பத்தியா பத்தியா உன் உடம்புல ரத்தம் ஓடுது, உன் உடம்புல ரத்தம் ஓடுது பாத்தியா. நாங்களாம் அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு சொன்னானா, ஆஹா இப்போ தான் தெரியும் செத்தவன் உடம்புலையும் ரத்தம் ஓடும்னு. யாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஊசி வச்சு குத்த மாட்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் என்னுடைய வாஞ்சை எப்போவுமே கேள்வி கேட்டு தான் பைபிளை கற்றுக்கணும். இயேசுடைய டீச்சிங் மெத்தடே இஸ் ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ். தயவுசெய்து கேள்விகள் நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கட்டும், விவாதத்துக்குரிய கேள்விகளை தவிர்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆடம்பரம் என்று சொல்லும் பொழுது நகை மாத்திரம்தான் ஆடம்பரமா? வஸ்திரத்தில் ஆடம்பரம் இல்லையா? தாழ்மையானது என்று சொல்லும் பொழுது நகை இல்லாதது தான் தாழ்மையா? பெரிய வீடோ அல்லது வசதியான கார்களோ, அப்படி தாழ்மை என்று சொன்னால் அல்லது ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், ஏதோ ஒரு பகுதியில் மாத்திரம் இருந்துவிட்டு மற்ற காரியத்திலே ஆடம்பரமாய் இருப்பது நியாயமா? வெரி குட், நல்ல அருமையான கேள்வி. நான் தேங்க்யூ பிரதர், நான் சொல்ல தவறினதை அருமையான சகோதரர் நினைப்பூட்டியிருக்கிறார், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நகை அணிவதோ நகையை கழட்டுவதோ தாழ்மைக்குடைய அடையாளம் அல்ல. நகை கழட்டினவங்கெல்லாம் ரொம்ப தாழ்மையானவங்க, நகை போட்டிருக்கவங்கெல்லாம் ரொம்ப பெருமையானவங்க என்று நான் சொல்லலை. அப்படிப்பட்ட கருத்து இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. நகைக்கும் சன்மார்க்க ஜீவியத்துக்கும் சுபாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நகை போட்டு எத்தனையோ பேர் ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க. நாங்கள் நகை போட்டவங்களை ஒருபோதும் குறைவாக நினைப்பதில்லை. இன்றைக்கு நீங்கள் வரும்போதே எங்களுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் தன்னார்வ தொண்டர்களாக மிக நேர்த்தியாய் பங்கு பெற்றார்கள். அதில் அநேகர் நகை அணிந்திருக்கிறவர்கள். அவர்கள் இந்த கருத்தரங்கை
மிக வாஞ்சையாய் பங்கு பெற்றார்கள். அவர்களை நாங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடுவதில்லை. சபைகளே அவர்களை ரெண்டாம் தர சிட்டிசன் அல்லாத அநேகர் மிகவும் என்னோடு எங்களோடு குடும்பத்தோடு நெருங்கி பணியாற்றுகிறவர்கள், எங்களை நேசிக்கிறவர்கள், நாங்கள் நேசிக்கிறோம். நகைக்கும் சுபாவத்துக்கும் ஒரு மாரல் வேல்யூ, சன்மார்க்க ஜீவியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அநேக வேலைகளிலே நான் சொல்கிறத தப்பாக நினச்சிக்காதீங்க, நகை போட்டவர்களை விட நகை கலற்றினவர்களை விட நகை போட்டு நல்லவங்க இருக்காங்க. அதனால் இது தாழ்மை சன்மார்க்க ஜீவியம் இல்லை, இது சத்தியம். திஸ் இஸ் த ட்ரூத். இதனால் நல்லவங்க கெட்டவங்க தாழ்மையானவங்க பெருமையானவங்க என்றெல்லாம் சொல்லலை. வஸ்திரத்தை பற்றி சொன்னாங்க, பைபிளில் தெளிவாக இருக்குது, நல்லா கவனிங்க. விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாமல், பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல், விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாமல், அங்கே என்ன சொல்லலை, விலை உயர்ந்த பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல்னு சொல்லலை. பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரி, அது விலை உயர்ந்ததோ விலை குறைந்ததோ, பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்கக்கூடாது. ஸோ நோட்டு ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லும்போது நோட்டு ட்ரெஸ் இல்லை. விலை உயர்ந்த வஸ்திரம் வேண்டாம், விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்க வேண்டாம் சொன்னாரே ஒழிய மலிவான வஸ்திரம் தரியுங்கள் அப்படின்னு சொன்னாரா? போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். 5 - 2, 2 - 5 = 1 இல்லை. எல்லாமே சைக்கால் எங்களுடைய ஃபிலாசபியில் இருந்து, தே ஆர் நாட் காமிடேட்டிவ், எவ்ரி திங் இஸ் நாட் காமிடேட்டிவ். 2 - 3 = 5, 3 - 2 = 5. ஆனால் 3 - 2 = 2 - 1. செல்லதான் காமிடேட்டிவாக இருக்க முடியும். விலை உயர்ந்த வஸ்திரம் தரியாமல் என்று சொன்னது விலை மலிவான வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், விலை உயர்ந்த வஸ்திரம் தரியாமல் என்று சொன்னாரே ஒழிய விலை மலிவான வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொல்லலை. அவர் போட்டிருந்த வஸ்திரமே ஒரு ரோம போர் வீரன் சீட்டு போட்டு வாங்குற அளவுக்கு அது ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம். அப்போது விலை உயர்ந்த வஸ்திரம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, அது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு விலை உயர்ந்தது இன்னொருவருக்கு விலை உயர்ந்ததாக இருக்குது. ஒருவர் மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கினார் என்றால் அது 5 நாள் சம்பளம், அது 5 நாள் சம்பளம். அவருக்கு நிச்சயமாக அது விலை உயர்ந்ததே அல்ல. ஆனால் 3,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்குவார் என்றால் அவருக்கு அது 3.5 மாத சம்பளம், நியர்லி 100 days wages, நியர்லி 100 days wages. அப்போ அந்த 3,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவருக்கு 10,000 ரூபாய் வஸ்திரம் விலை உயர்ந்த வஸ்திரம், அதை தெரியாதே. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவருக்கு இந்த 10,000 ரூபாய் வஸ்திரம் விலை உயர்ந்த வஸ்திரம் அல்ல. அப்போ இதை வந்து வஸ்திரம் தெரியாதே என்று சொல்லாமல் விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாதே என்று சொன்னார். தேவன் உங்களை வைத்திருக்கிற, உங்களை ஆசீர்வதித்திருக்கிற நிலையின்படி எந்த விதத்திலேயும் அது உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு கூடுதலாக, உங்களை கடனுக்குள்ளாக்குகிறதாக, உங்களை கண்ணிக்குள்ளே வைக்கிறதாக இல்லாதபடிக்கு தகுதியான வஸ்திரத்தை அணியுங்கள். ரெண்டாவது பிரதர் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க, ஆடம்பரம். ஆடம்பரம் என்பது விலை உயர்ந்ததில் அல்ல. சிலர் ரொம்ப ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு புடவை கட்டியிருப்பாங்க, ரொம்ப விலை குறைஞ்ச புடவை. அண்ணா அந்த புடவை மின்னு 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 வெட்டும், அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். சிலர் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க, அந்த துணி என்னன்னு கேட்டால் அது ஒரு 1 மீட்டர் 300 ரூபாம்பாங்க, சாதாரண கதர் துணி மாதிரி இருக்கும். இப்போ ஆடம்பரங்கிறது விலை உயர்ந்தது விலை குறைந்தது அல்ல, நீ உடுத்துகிற வஸ்திரம் எவ்வளவு மினுக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆடம்பரம் என்று சொல்லுகிறது, நீங்கள் சில யோசித்து பாருங்கள், சிலர் ரொம்ப வெலை குறைஞ்ச துணியாக இருக்கும் ஆபாசமாக உடுத்தியிருப்பாங்க, சில நல்ல விலை உயர்ந்த புடவையாக இருக்கும் கண்ணியமாக உடுத்தியிருப்பார்கள். நீங்கள் விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறது தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள், அதனுடைய கான்ட்ரரியான விலை மலிவானதல்ல. உங்களை கண்ணிக்குள்ளே ஒன்று, உங்களை கண்ணிக்குள்ளே அகற்றக்கூடாது, ரெண்டாவது மற்றவர்களுக்கு அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது.
உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்றபடி. 250 ரூபா துணியிலையும் உள்ள இருக்கிறது வெளியே தர்ற மாதிரி உடுத்தலாம், 10,000 ரூபா புடவையிலையும் அடக்கமாக உடுத்தலாம். உடல் கான்டூர்ஸ் நெளிவுகள் தெரியாதபடிக்கு மிக கண்ணியமாய் உடுத்தலாம். வெள்ளப்புடவை உடுத்தி உள்ளாடை இருக்கா இல்லையா என்று தெரியாத மாதிரியும் உடுத்தலாம். அதனால் ஆடம்பரம் என்று சொல்லுகிறது ஒரு பாம்ப். நான் காலில் கூட பேசினா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை சொல்லத்தில், ஆடம்பரம் அவ்வளோதான், பாம்ப். அப்படியே ஒரு பந்தா, பந்தா அதுக்காக 250 உடுத்தலாம், 500 உடுத்தலாம். அதனால் இது நிறைய பேர் சொல்கிறேன், இது வந்து பொதுவாக கேட்குற க்வெஸ்சன், நான் மறந்துட்டேன். நல்ல பிரதர் ரிமைண்ட் பண்ணாங்க, ஐ தேங்க்யூ. விலை உயர்ந்தது என்று சொன்னது காஸ்ட்லியாக இல்லை, உங்களுக்கு விலை உயர்ந்ததாக இல்லையா. நகையை பற்றி சொல்லும்போது விலை உயர்ந்த நகை அணியாமல், விலை குறைந்த நகை அணியாமல் இல்லை. அது பிளாஸ்டிக் அணியாமல், இமிட்டேஷன் அணியாமல், ஒரிஜினல் அணியாமல், கோல்டு அணியாமல் இல்லை, நகை அணியாமல். துணியை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு அது விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு விலை உயர்ந்த. இப்போ வந்து ஒருத்தங்க 250 ரூபாய்க்கு வரும்போது அங்கே ஒரு பிச்சைக்கார பிள்ளை துணியே இல்லாமல் இருக்கும், அந்த பிள்ளைக்கு இந்த 250 ரூபா சேரீ எப்படி விலை உயர்ந்தது, அந்த பிள்ளைக்கு அது விலை உயர்ந்தது. இன்னொருவருக்கு அது 3,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லை, 10,000 ரூபா துணி 60,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் மற்றவங்களுக்கு விலை உயர்ந்ததா இல்லையா என்பதல்ல, உடுத்துகிற உங்களுக்கு அது எப்படி இருக்கக்கூடாது, விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. அதை தயவுசெய்து ரூலாக வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு நான் உடுத்துறது இன்னொருத்தருக்கு விலை உயர்ந்ததா விலை குறைந்ததா என்பதல்ல, நான் உடுத்துகிறது எனக்கு விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, என்கிட்ட சமீபத்தில் ஒருத்தன் கேட்டாங்க, இதை நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்ன சொல்லாம விட்டேன், உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ நகை செய்யக்கூடாதுங்கிறீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுதான் அவர் கேட்டது, நகையை வீட்டில் வைக்கலாமான்னு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நாங்கள் நான் சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கோல்டு பார் வாங்கி வைக்கிற தப்பு இல்லை, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, அதனால் நான் சொன்னனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்றல்ல. இன்றைக்கு இதை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ரெண்டு மாதத்துக்கு முன்பாக எங்கள் சபையில் இதை நாங்கள் ஒரு செமினார் ஒரு சின்ன ஸ்டடியாக எடுத்தேன், இந்த இன்ஃப்ளேஷனுடைய ரீசன். இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவுக்கு கோல்டு பிடிச்சுன்னா இந்தியாவில் தும்முறோன்ட்லாம் சொல்கிறோம். என்னன்னு சொன்னால், உலகத்தில் உள்ள கோல்டெல்லாம் டாலர் கொடுத்து அமெரிக்கா வாங்கி வச்சுருக்கு. இப்போ நம்மெல்லாம் டாலராக வச்சுக்கிட்டுருக்குறோம், நம்ம அவங்ககிட்ட டாலர் வாங்கியிருக்கோம், நம்ம கோல்டு அவங்க வச்சுருக்குறாங்க. இந்த டாலர் இருந்தால் தான் எண்ணெய் வாங்க முடியும், இன்னும் சில பொருட்கள் வாங்க முடியும். இப்போ இந்த டாலரெல்லாம் நம்ம எனக்கு கொடுத்துட்டு என் கோல்டை கொடு அப்படின்னு அமெரிக்காட்ட கேட்டோன்னு சொன்னால், அமெரிக்கா வெளியே விட்டுருக்கிற டாலரில் 5% கூட அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அப்படி திடீர்னு எல்லாம் கேட்டால் அமெரிக்கா திவால் ஆகிடும். அதனால் டாலருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறதில் 82 இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஐரோப்பாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சியும் 82 நான் அதை பேசினேன். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது நடந்து கொண்டிருக்குது. இப்போ அமெரிக்காவால் இந்த கோல்டை திருப்பி கொடுக்க முடியாமல் ஆகிடும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கோல்டு இஸ் நாட் த பேஸ், ஆயில் இஸ் த பேஸ் அப்படின்னு வர்றாங்க. இப்போ கோல்டின் அடிப்படையில் நமக்கு ரிசர்வ் இருக்க வேண்டாம், எண்ணெயின் அடிப்படையில் ரிசர்வ் வேணுங்கிறாங்க. ஜப்பான்காரங்க சொல்லிட்டாங்க, இது வெறும் எல்லோ மெட்டல், பேரையே மாற்றிட்டாங்க, இது ஒன்லி எல்லோ மெட்டல், கோல்டுன்னு சொன்னாலே எல்லோன்னு அர்த்தம். வை ஷுட் தட் பி இம்பார்ட்டன்ட்? இப்போ இந்த எல்லோ மெட்டல் இம்பார்ட்டன்ட் இல்லை என்று வறுமையானால், இதனால் வேறு ஒன்றுமே யூஸ் கிடையாது, இதனுடைய வேல்யூ கடகடன்னு விழுந்துடும். பிரியமானவர்களே, பாபிலோனில், அதாவது ஈராக்கில் அமெரிக்கா யுத்தம் தொடுத்தோடனே என்ன பண்ணாங்க, முதலாக தான் இந்த கரன்சியை மாற்றினாங்க. அப்போ இதுவரைக்கும் இந்த கரன்சியெல்லாம் தெருவில் கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள். எரேமியா 50 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே, எரேமியா 50 51 சொல்லப்பட்டபடியே
பாபிலோனில் உள்ள அந்த களஞ்சியத்தை எல்லாம் தெருவில் குவியலாக வைத்து லிட்ரலாக பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாம் தெருவில் கொண்டு வந்து எரித்தாங்க. ஏன்னா அந்த பணத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதே போல இப்போ இந்த கரன்சி வந்து பேஸ் வந்து கோல்டு இல்லை என்று மாறும் என்று சொன்னால், இந்த கோல்டை நம்ம தெருவில் தூக்கி எரிகிறத தவிர இந்த கோல்டுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. When if they declare that gold is not the base, ஏன்னா ஜப்பான் இஸ் வெரி மச் ஃபார் இட். ஏன்னா ஜப்பானில் கோல்டு கிடையாது. ஸோ ஜப்பான் இஸ் வெரி மச் ஃபார் இட். இப்போ மத்திய அரபு நாடுகளெல்லாம் இந்த தங்கமெல்லாம் அமெரிக்கா போயிடுச்சு, இப்போ அதை வந்து அமெரிக்கா விள வைக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணணும், கோல்டுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அமெரிக்கா திவால் ஆகிடும். கோல்டுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அமெரிக்கா திவால் ஆகிடும். அப்படி கோல்டுக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு உலக ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் எழுத்தின்படி நிறைவேறும். அன்றைக்கு உங்களுடைய பொன்னையும் வெள்ளியும் தெருக்களிலே சீ என்று தூக்கி எறிவீர்கள். அந்த மெட்டலால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு ஸ்க்ரூ கூட செய்ய முடியாது. அதனால் அதை சேர்த்து வைப்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அது நாளைக்கே வரும் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக நான் பொதுவாக தீர்க்க தரிசனங்களை கணிக்கிறேன், நான் முன்னறிவிக்கவில்லை. ஐ எம் நாட் ஃபோர்காஸ்டிங், ஐ எம் ஒன்லி ஸ்பெக்குலேட்டிங். இன் மெனி கேசஸ் மை ஸ்பெக்குலேஷன்ஸ் ஹவ் பீன் ரைட். இஃப் மை ஸ்பெக்குலேஷன் இஸ் ரைட், திஸ் வில் ஹேப்பன், திஸ் ப்ராஃபஸி வில் பி ஃபுல்ஃபில்ட் லிட்ரலி. எழுத்தின்படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதனால் இந்த செமினார் நம்மை அலங்கரிப்பதை குறித்து, வீட்டில் சேர்த்து வைக்கிறதை குறித்து அல்ல. ஆனால் விக்கிரகத்தை வீட்டில் வைக்காதீங்க. பொண்ணு நம்மளை காப்பாற்று நம்பாதீங்க. விசுவாசிகள் வந்து பொண்ணு எனக்கு அவசரத்துக்கு உதவும் நம்பினீங்கன்னா, யோபு சொல்கிறாரு, நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினேன். கடவுள் நம்மளை காப்பாற்றாம இந்த பொண்ணு நம்மளை அவசரத்துக்கு காப்பாற்றும் அப்படின்னா, பிரியமானவர்களே, நான் கர்த்தரை நம்பினேன், என் வேலையை விட்டேன், எனக்கு நான் 5 பைசா சேர்த்து வைக்கலை, என்னை என் தேவன் இதுவரைக்கும் கைவிடவே இல்லை. என் தேவன் என்னை இதுவரைக்கும் கைவிடவே இல்லை. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நிறைய பரிசுத்தவான்களில் 2 பேராகிய பாஸ்டர் ஃப்ராங்க் அவர்களும் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோனும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேசும்படியாக அன்பாய்க்கிறது. ஐ ரெக்வெஸ்ட் பாஸ்டர் ஃப்ராங்க் அண்ட் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் சே எ ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் த வே த லார்ட் இஸ் யூசிங். It's a miracle. கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார், அது ஒரு அற்புதம். When he came to Udupi, I met him in Udupi. உடுப்பியில் என்னை அவர் சந்திக்க வந்தபோது அவரை நான் சந்தித்தேன். I did not know that I knew him or he knew me too. அவர் என்னை அறிவார் அல்லது நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. Only when he said he met me about 33 years ago when I was preaching. 33 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவர் நான் பிரசங்கித்த பொழுது என்னை சந்தித்தார் என்று அவர் சொல்லதான் நான் கேள்விப்பட்டேன். That time he was a believer. அந்த காலத்தில் அவர் ஒரு விசுவாசியாக இருந்தார். Now he is a very good pastor and teacher. இந்த நாளில் அவர் பெரிய ஒரு போதகரும் ஒரு சபையின் போதகரும் ஆயிருக்கிறார். In his 2-3 meetings he has become very popular in our area. எங்களுடைய பகுதியில் ஒரு சில கூட்டங்களில் அவர் மிகவும் ஃபேமஸ் ஆயிருக்கிறார். Many people responded to the word of God he preached. அவர் பிரசங்கித்த வேத வார்த்தைகளுக்கு அநேகர் செவி கொடுத்தார்கள். Many people removed their jewels. அநேகர் தங்களுடைய நகைகளை கழற்றினார்கள். Hallelujah. Hallelujah. Now they believe Jesus is their jewels. இப்பொழுது அவர்கள் நம்புகிறது என்னவென்று, விசுவாசிக்கிறது என்ன, இயேசுவே அவர்களுக்கு அணிகலன் என்று நம்புகிறார்கள். Hallelujah. 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 I cannot hear. In Tamil Nadu, Tamil Nadile, people shout and say hallelujah. ஜனங்கள் மிக சத்தமாய் அல்லேலூயா சொல்வார்கள். But am I in Tamil Nadu now? பொதுவாக அப்படி சொல்வார்கள். நான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறேன், சந்தேகமா இருக்கு. And give one more good hallelujah. 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 Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I would like to read to you one verse from the word of God. கர்த்தருடைய வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். I'm not going to preach anyway. உங்களுக்கு நான் பிரசங்கிக்க போகிறதில்லை. Hallelujah. Hallelujah. Because we have heard some very good message here. நாம் ஒரு அற்புதமான தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். And I feel it is a real blessing for me to come to this place. இந்த இடத்தில் வருவது எனக்கு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் என்று நான் எண்ணுகிறேன். And to be with Pastor Simon. Pastor Simonோடு கூட சேர்ந்து இருப்பதில் மகிழ்ச்சி. First Kings. முதல் 1 ராஜாக்களின் புத்தகம். Chapter 18. 18-ம் அதிகாரம். Verse 21. 21-ம் வசனம். And Elijah came unto all the people and said,
How long halt he between two opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word. அப்பொழுது எலியா சகல ஜனத்தினருக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். Hallelujah. Hallelujah. You cannot follow God and the world. You cannot follow God and the world. உலகத்தையும் ஆண்டவரையும் நாம் ஒரு காலம் பின்பற்ற முடியாது. You cannot follow God and the devil. ஆண்டவரையும் பிசாசையும் நாம் பின்பற்றவும் முடியாது. Hallelujah. Hallelujah. Either you have to follow God. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். Or the devil. அல்லது சாத்தானை பின்பற்ற வேண்டும். That is the meaning of the message your pastor is preaching. போதகர் இந்த நாளை பிரசங்கித்த பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் அதுதான். We need many more pastors like him. இவரை போன்று அநேக போதகர்கள் நமக்கு நிச்சயம் தேவை. Hallelujah. Hallelujah. We need many preachers who will love the word of God. ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்க கூடிய அநேக பிரசங்கியார்கள் நமக்கு தேவை. Preachers or believers should not follow money. பிரசங்கியார்களும் விசுவாசிகளும் பணத்தை ஒரு நாளும் நேசிக்காமல், but the money should follow them. பணம் அவர்களை பின்பற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. The Bible says, and these signs shall follow them that believe. அவரை விசுவாசிக்கிறவர்கள் காண்கிற அடையாளம் ஆவன என்று வசனம் சொல்கிறது. Today we don't follow the word of God, we follow the miracles and healings. இந்த நாளிலே வேத வசனத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். Healings and miracles should follow you. Hallelujah. அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மை பின்பற்ற வேண்டும். I know in Tamil Nadu, தமிழ்நாட்டில் எனக்கு தெரியும், you have a good revival. பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன். And it should be more. இது இன்னும் பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்நாடகா is a hard place. கர்நாடகா மிக கடினமான இடம். Very hard place. மிக கடினமான இடம். And the place I am coming from is Udupi. உடுப்பியிலிருந்து நான் வருகிறேன். Udupi is a demonic center. ஒரு சத்ருவினுடைய கோட்டை என்று சொல்ல முடியும். I always tell them in Udupi. உடுப்பியில் இருக்கிறதான ஜனத்தை பார்த்து எப்பொழுது நான் சொல்வது, God has kept a tough man in a tough place. ஆண்டவர் மிக கடினமான நபரை மிக கடினமான இடத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்வேன். We are not afraid of the devil. நான் ஒரு காலம் சாத்தானை கண்டு பயந்ததில்லை. And the devil is afraid of us. சாத்தான் எங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார். God is a living God. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவராய் Almighty God. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய் சர்வ வல்லமை உள்ளதான் ஆண்டவராய் Stand with him. அவர் நம்மோடு கூட நிற்கிறார். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழிந்து போகிறதான பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிறதான உங்கள் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொன் அழிந்து போகக்கூடியது. அதை கர்த்தரே சொல்லிவிட்டார், அது குறைவுள்ளது. நிறைவான கிறிஸ்து அழிந்து போகாதவர். அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போகிறதான நாம் அந்த நிறைவானவர் வரும்பொழுது குறைவான பொன் நம்மை விட்டு அழிந்து போகும். இது ஒரு அருமையான செமினார். இதில் இன்னும் நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த தடவை பாஸ்டர்ட்ட நான் சொல்கிறது, இன்னும் ஒரு பெரிய அளவில் பெரிய ஹால் எடுத்து இன்னும் ரொம்ப நேர்த்தியாய் நடத்தலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அநேக காரியங்களை இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பொதுவாக சொல்லுவேன் நகை போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் இன்னைக்கு அநேக ஆதாரபூர்வங்களோடு கூட கர்த்தருடைய தாசன் நான் எப்பொழுதும் பாஸ்டரை பற்றி சொல்வேன், பெரிய தலை கேப் இல்லாத மூளை. அப்படி ஒரு நல்ல உலக ஞானமும் ஆவிக்குரிய ஞானமும் சேர்ந்து ஒரு தண்டவாளம் போல வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக இருந்தது. கர்த்தர் இதை இன்னும் பெரிதாக்குவாராக. ஆமே. எல்லாரும் பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடுவோம். மீண்டும் மீண்டுமாக நான் சொன்ன ஒரு வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பீர்களே ஆகியில், இது ஒரு கருத்தரங்கு தான். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பீர்களே ஆகியில், வனாந்தரத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல தயவு செய்து உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதே.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆவியினாலும் ஆத்மாவினாலும் அல்ல, உங்களுடைய சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய திவ்ய சுபாவம் நமக்கு அலங்காரமாக இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த காகிதத்தை கொடுத்த எல்லா தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை உயர்த்துங்க. பயபக்தியோடு கூடுமானால் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரர் கேட்டது போல ஒரு விஷயம், உங்களுடைய ஆடையை யோசித்து பாருங்க. இது தகுதியான ஆடையா? எனக்கல்ல, மற்றவர்களுக்கல்ல, உங்களுக்கு விலை உயர்ந்த ஆடையா? அப்படி இருக்குமானா வேண்டாம். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலையில் மனரம்யமாக இருங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நாளைக்கு கர்த்தர் உயர்த்துவார். மகிமையினால் முடிசூட்டுவார், நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு பின்னால் போய் அலங்காரமான விலை உயர்ந்த வாடை நமக்கு வேண்டாம். உங்களுக்கு, மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இன்னும் ஒரு வேளை சத்தியத்தை அறியாததினாலே ஏதோ ஒரு வகையில் நகைக்கு உங்களுடைய உடலை ஒப்பு கொடுத்திருந்திருப்பீர்களே. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருப்பீரே. ஆனா இருப்பாரே. ஆனா கீழ்படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு என்று ஜீவ பலியாகி ஒப்பு கொடுங்க. அது நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அன்பா ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தர் பேசியிருந்தார் என்று அறிகிறவர்கள் தயவு செய்து இருதயத்தை கடினப்படுத்தி விட்டு இந்த இடத்தை விட்டு போகாதீங்க. எனக்கு வேதனையாக இருக்கும். உங்களுக்கு நான் பாயசன வார்த்தை உங்களுக்கு ஆக்கினுக்கு எதுவாக போயிடக்கூடாது. இவ்வளவாக நான் பிரயாசப்பட்டது உங்களுக்கு ஆக்கினுக்கு எதுவாக போயிடக்கூடாது. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை கர்த்தருக்குள்ளாக நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பேசின வார்த்தைகள், அம்மா சகோதரனே, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வார்த்தை ஒருவருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அறிவார், உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதையும் கர்த்தர் அறிவார். ஒன்றே ஒன்று, கர்த்தர் பேசினார் என்று உணர்கிறவர்கள் தீர்மானம் எடுங்க. பரலோக மகிழும். அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, உடுப்பியில் கர்த்தர் ரிவைவல் கட்டளையிட்டார், மேங்களூரில் கர்த்தர் ரிவைவல் கட்டளையிட்டார், சென்னையில் ரிவைவல் எழும்பட்டும். கடைசியாக இங்கே இருக்கிற தேவ ஊழியர்களை பார்த்து கேட்குறேன், அருமையான சகோதரனே, இப்போது இருக்கிற இளம் ஊழியர்களே, அருமையான விசுவாசியே, அருமையான ஆவிக்குரிய தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறேன், இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட தீர்மானிக்கிறவர்கள் உங்களுடைய தீர்மானத்தை குறித்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. அன்பு தம்பி, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கொடுப்போம். இந்த கருத்தரங்கின் முடிவு போராளிகளுக்கு கொடுக்குற ஒரு அழைப்பாக இருக்கட்டும், போராளிகளை உருவாக்குகிற ஒரு பறைசாலையாக இது மாறட்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாரின் எல்லாவற்றிலும் வளருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு, போராடுபடி எழும்பு, போராடுபடி எழும்பு, போராடுபடி எழும்பு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்திக்கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக சத்தியம் தள்ளுபடி ஆகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆகிறது. அவர்களாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. எழும்பிவா, எழும்பிவா, எழும்பிவா. ஒரு யுத்த சத்தத்தோடு எழும்பிவா, போராடும்படி எழும்பிவா, தைரியமாய் போராடும்படி எழும்பிவா. நீ அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக விலை கிரயத்தை கொடுக்க தீர்மானம் பண்ணு.
ஆண்டவரே, இங்க வந்த பரிசுத்தவான்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எனக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. இந்த கூடியவர் ஒருவருக்காக ஆக்கினைக்கு எதுவாயிராதபடிக்கு, ஆசீர்வாதத்துக்கு எதுவாக இருக்க முடியும், என்னை தாழ்த்தி கெஞ்சுகிறேன் ஐயா. ஆசீர்வதி, ஆசீர்வதி குடும்பங்களை, ஆசீர்வதி. ஒருவராகிலும் தன் இருதயத்தை கடினப்படுத்த விடாதையும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, நீர்தான் சிருஷ்டிக்கணும் ஐயா. உமக்கு பயப்படுகிற இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு சிருஷ்டியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியாருடைய அன்பின் அன்யும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்று வேண்டும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளைக்கு, நாளைய தினம் மூன்று நாள், நான்கு நாள் பெங்களூரில் ஒரு கன்வென்ஷனுக்காக புறப்பட்டு போகிறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, ஆலோசனைக்காக ஜெபிக்க எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இன்னொரு முறை எங்கள் வந்ததற்காக கர்மேல் ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஆல் வெரி மச். காட் பிளஸ் யூ. காட் பி வித் அஸ் டில் வி மீட் அகைன்.